வெயிலில் மீன் விற்ற தந்தைக்கு வியாபாரத்திற்காக ஏசி கார் வாங்கி கொடுத்த மகன். தன்னை ஆளாக்கிய தந்தை வெயிலில் மீன் விற்க கூடாது என்பதற்காக ரூபாய் 14 லட்சத்தில் ஏசி கார் வாங்கி கொடுத்து மீன் வியாபாரம் பார்க்க சொன்ன செயல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுதன் வயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவானந்தம். 61 வயது விவசாயியான இவர் தனது மனைவி காளியம்மாளை உதவிக்கு வைத்துக் கொண்டு ராமநாதபுரம், திருப்புள்ளானி, மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குளத்து மீன்களை பிடித்து அதனை விற்பனை செய்து வருகிறார். மேலும் அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார். அதுமட்டுமின்றி அதில் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து தனது மகளான சுரேஷ் கண்ணா என்பவரை இன்ஜினியரிங் படிக்க வைத்துள்ளார். மேலும் தனது இரு மகள்களையும் படிக்க வைத்துள்ளார். தனது மகனான சுரேஷ் கண்ணன் என்பவரை மரைன் இன்ஜினியரிங் படிக்க வைத்துள்ளார். மேலும் தனது இரு மகள்களையும் படிக்க வைத்துள்ளார். இந்த நிலையில் படிப்பை முடித்த சுரேஷ் கண்ணன் வளாக தேர்வில் தேர்ச்சி பெற்று வளைகுடா நாட்டில் வேலைக்கு சென்றார். கை நிறைய சம்பளம் கிடைத்தும் ஓட்டு வீட்டில் இருந்த தனது குடும்பத்தினருக்கு சென்ட்ரிங் வீடு கட்டி கொடுத்து 2 சகோதரிகளையும் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். இதுபோக குடும்பத்திற்கு மாதம் மாதம் பணமும் அனுப்பி வருகிறார். அனைத்து கடமைகளையும் முடித்து விட்டதால் சுரேஷ் கண்ணன் பெற்றோரை வேலைக்கு செல்லாமல் ஓய்வெடுக்க வலியுறுத்தியுள்ளார். ஆனாலும் மீன் பிடிக்கும் வியாபாரத்தை செய்வதை பெற்றோர் விடுவதில்லை. இதனால் பெற்றோர் வெயிலில் சென்று வியாபாரம் பார்க்க கூடாது என்பதற்காக நண்பர்கள் மூலமாக ரூபாய் 14 லட்சத்திற்கு புதிதாக சொகுசு கார் வாங்கி கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இது குறித்து சிவானந்தம் கூறும்போது, விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நான் விவசாயம் போதிய அளவு கை கொடுக்காததால் மீன் பிடித்து அதனை விற்று குடும்பம் நடத்தி வருகிறேன். நான் எனது மனைவியும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து சிறுவயது முதல் சுரேஷ் கண்ணன் அருகிலிருந்து பார்த்து வளர்ந்தார். படிக்கும் காலத்தில் விடுமுறை தினங்களில் கூட அவர் உதவிக்கு வருவேன் என்றாலும் நாங்க அழைத்து செல்ல மாட்டோம். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த சொல்லுவோம். அதன்படி குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு படித்து இன்று குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் எனக்கு உடல்நிலை சரியில்லை, வயதாகிவிட்டது, எனவே வியாபாரத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினார். இருந்த போதிலும் தொழிலை விட மனது இல்லை. இதனால் தற்போது வரை மீன் வியாபாரம் செய்து வருகிறேன். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இருதய நோயாளியான நான் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வியாபாரம் செய்வதற்காக ஒரு காரை வாங்கி கொடுத்துள்ளார். எனவே அந்த காரில் சென்று வியாபாரம் செய்து வருகிறேன் என்றார். தற்போது தனது பெற்றோர் வெயிலில் வியாபாரம் பார்க்க கூடாது என்பதற்காக சொகுசு கார் வாங்கி கொடுத்த மகனின் செயல் ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.